இப்போ வெட்டி கொஞ்சம் கத்தரி தான் இருக்குது. கத்தரி பண்ண வச்சு இந்த ஷர்ட் வந்து எட்டை வெட்டியாச்சு. வெட்டி இப்போ நீளை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு இப்போ வச்சா நல்லா அழுக்கெல்லாம் போகும். இந்த சத்தங்க வச்சுக்கிட வேண்டியது தேவைப்பட்ட நேரம் எடுத்துக்கலாம். காலையில் கழுகை வச்சுக்கலாம். ரெண்டு ரூபா ஒரு 5 பைசா கிடக்கு. ஊற வச்சு போட்டால் நல்லா அழுக்கு போகும். சத்தம் நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த ஊற வச்சு போக்கணும். இன்னும் டக்கு 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 டக்குன்னு போட்டு துணியை போட்டு அடிச்சு தேய்க்கலாம். ரெண்டு முறையில் தேய்க்கலாம். அப்படின்னு அடித்து ஒன்று ரெண்டு மூணு அடித்து தேய்க்கலாம். தேய்த்து இப்படி 2-3 தரம் முடிச்சு தண்ணி வச்சுற வச்சு இப்படி புளியணும். அதுவே வீடு வீடு வந்து இதை திருப்பி இங்கே வச்சுருக்கணும். இதை இங்கே வச்சுருக்கணும். அப்போ நீட் அண்ட் ஸ்டாடில் துணியும் பிடியாது, கையும் வலிக்காது. இந்த சைடில் இந்த சைடில் உள்ள துணியும் இப்படி திருக்கணும். அந்த சைடில் உள்ளதை அந்த கையை வச்சுட்டு இப்படி திருக்கணும். இப்படி திருக்கணும். நீட் அண்ட் ஸ்டாடில் இண்டிகேட் கட்டாச்சு துணியும் போது கையும் வலிக்காது. கைச்சன் வேறு ஆக்சனாக சிக்கல் இருந்து அப்படி வச்சுன்னு சொல்லுவாங்க. இருந்தது கழி வெளியும் நீட்டம் நீட்டை வச்சுருணும். உள்ளது எனக்கு சொல்லணும்னா எனக்கு கம்பு இருக்குல்ல, அப்படி கம்பு வச்சு பாம்பேலாம் அப்படி அடிப்பாங்க. நான் பக்கத்தில் உள்ளவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க மேலே தண்ணி போயிருக்கும், அவங்க சின்ன சின்ன விடாக இருக்கும். அதனால் இப்படி கம்பு வச்சு அடிப்பாங்க. கம்பு ரெண்டு சொல்லுவாங்க. பாம்பேல அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படி சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு வழியில் ஜெயிக்கணும். பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்குது. ஒரே தான் வீடு தான் சாலில் மட்டும் வைப்பாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு டக்கு டக்குன்னு அடிக்கி வைப்பாங்க. அப்படி ரெண்டு முறையை ரெண்டு அடிக்கி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த இது வந்து மேலே உள்ள அழுக்கு போகிற போயிடும். மேலே உள்ள அழுக்கு போயிடும். வேறு ஒரு செடி இருபது செடி இருக்குது. ரெண்டு மூணு தடவை அப்படி அடிச்சுனா போய் அனுப்பிச்சேன். தண்ணியை வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படி போட்டு அழைச்சினா துணி வந்து மிச்சம் ஆயிரும். சுற்றுக்கரை புழிஞ்சி காய பண்ண சொன்னாக்கா இது காயப்பட்டு அந்த வேலை முடிஞ்சிடும். ஓகே சரி, அந்த கிட்ட வேலையை போய் பார்க்கணும். இந்த உடனே இந்த புழிஞ்சி பொடியில் போடணும். பொடியில் போட்டு இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அந்த சைடில் கொஞ்சம் இறந்து விட்டுரும். தண்ணி போகுது. ஒரு அடைச்சி அங்கே பிடிங்கிடும் இல்லை. அதனால்